ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். கொரோனா வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய பல தொற்றுகளுக்கு ஒரு சாம்பிள் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கொரோனாவோட பல மடங்கு கொடூரமானதாகவும் தீவிரமானதாகவும் வேகமாக பரவக்கூடியதாகவும் ஒரு வைரஸ்கள் இனிமே அடிக்கடி வரப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? கொரோனாவோட பல மடங்கு மார்ட்டாலிட்டி ரேட் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க இல்ல அப்படின்னு பதில் சொல்லுறீங்கன்னா ஐம் வெரி சாரி. ஏன்னா கொரோனாவோட பல மடங்கு வீரியமாக கொடூரமாக மொட்டாலிட்டி ரேட் அதிகமா இருக்கக்கூடிய வைரஸ்கள் இனிமே தொடர்ந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்க போதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் வார்ன் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தி தான் நம்ம முழுசான வீடியோல பார்க்க போறோம். டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் பரவுது அப்படின்னும், அல்லது இந்த இன்டர்நேஷனல் லெவல மிகப்பெரிய பேண்டமிக்கா வரலாம் அப்படின்னும், அது வந்து டிசீஸ் எக்ஸ் எதுல இருந்து பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா பேத்தஜன் எக்ஸ் அப்படிங்கறதுல இருந்து பரவுது. சார், எக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா தெரியாது. ஸோ ஹியூமனுக்கு புது விதமான, இதுவரைக்கும் ஹியூமன் வந்து எக்ஸ்போஸ் ஆகாத சில வைரஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பேத்தஜன் அப்படின்னா நோய் கிருமி. ஸோ அந்த நோய் கிருமி எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அனிமல்ஸ் கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லி. அதாவது 1917 இருந்து இதுவரைக்கும் அந்த அத்தனை வைரஸுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிருகத்திட்டிருந்து ஒரு, அதாவது நான் ஹியூமன் அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 1976 எபோலாவை பத்தி ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தார். அவர் பேர் வந்து ஜேன் ஜாக்கஸ் மொயம்பி டாம்ஃபோம் அப்படிங்கிற ஒரு காங்கோல இருந்து எபோலா வைரஸை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை சொல்லியிருக்காரு. அதாவது இனிமே அதிகமான அந்த பேண்டமிக் வந்து வந்துட்டே இருக்க போது இது எல்லாமே அனிமல்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு பேத்தஜன் அப்படின்றாரு. இவரே அதை இப்போ சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப நாளாக WHO இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு தருவாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது இது வரைக்கும் ஹியூமன் எக்ஸ்போஸ் ஆகாத, எதனால அந்த வியாதி வருதுன்னே தெரியாம, அது வந்து அதோட காஸ் என்னன்னே தெரியாம இருந்ததுன்னா அதுக்கு டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது ஒரு நோய் கிருமினாலதான் இந்த நோய் வந்திருக்கணும். ஸோ அது எந்த நோய் கிருமி அதுவும் தெரியல, அதனால அதுக்கும் எக்ஸ். ஸோ பேத்தஜன் எக்ஸ்னால டிசீஸ் எக்ஸ் காஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எக்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல பாத்தீங்கன்னா ஒரு விமனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வியாதி, அதாவது அது வந்து எவ்வளோ டெஸ்ட் எடுத்துட்டாங்க, அது இத்தனை இருக்கக்கூடிய அத்தனை டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஆனால் எபோலாவோட சிம்டம்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெமராஜிக் ஃபீவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த கசிவோட சேர்ந்த காய்ச்சல் அதிகமாக இருக்கு. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எபோலா வருதுன்னா ஒவ்வொரு ஆர்கனாக வந்து ஸ்டாப் பண்ணி ஃபேட்டலாக வந்து டெத் நடக்கும். ஸோ அது எபோலா. ஆனால் எபோலாவோட சிம்டம்ஸாக இருக்க தவிர எபோலா அவங்களுக்கு நெகட்டிவ். சரி, கோவிடோடைய கோவிடும் நெகட்டிவ். ஸோ அது வந்து டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக கொஞ்ச நாளில் பரவக்கூடும், இது முதலே நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் அந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து WHO வந்து ஏற்கனவே அலர்ட் பண்ணியிருக்காங்க பல இடங்களில். ஆனால் அந்த ப்ரொஃபஸர் சொல்லக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மனிதர்களுக்கும் அப்புறம் மிருகங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப அதிகமாக இருக்கு, தேவைக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், தேவைக்கு அதிகமாக இருக்கு, அதனால இது போன்ற தொற்றுகள் ரொம்ப சுலபமாக வருது அப்படின்னு சொல்றாரு. HIV-லிருந்து எல்லோ ஃபீவர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மிருகங்கள்ட்ட இருந்து மனிதனுக்கு வந்த நோய்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றார். அது மட்டும் இல்லாமல் 1.7 மில்லியன் வைரஸஸ் அனிமல்ஸ்குள்ள இருக்காம் இந்த மாதிரி இப்போ தொற்று. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹியூமன்ஸ் கிட்ட வந்து அதுக்குள்ள தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுல 850,000 வைரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்றார். இன்னும் நிறைய வந்து இந்த மாதிரி பேத்தஜன்ஸ் கண்டுபிடிக்கவே இல்லை, ஏன்னா அதெல்லாம் ஹியூமன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகல. பட் இந்த கொரோனா வைரஸ் மூலமா நம்மளாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எதுவுமே எந்த ஒரு பேண்டமிக் வந்தாலும் நம்மளாம் சந்திக்க தயாராகணுங்கிறதுக்காக ஒரு வெள்ளோட்டம் தான் இந்த கோவிடே தவிர கோவிட்ல மோர்டாலிட்டி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ மற்ற எபோலாவோட ஃபெட்டாலிட்டி ரேட் மோர்டாலிட்டி ரேட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுதான் அவர் சொல்றாரு, வார்ன் பண்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாரும். சரி, இது ஒரு பக்கம் வச்சு ஓரமா பார்த்தோம்னாலும் நம்மளோட இந்தியாவில் பாத்தீங்கன்னா கேரளாவில் முக்கியமா பேர்ட் ஃப்ளூ வந்து ரொம்ப கடுமையாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த கோட்டையம் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. அதனால ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேர்ட் ஃப்ளூனால. ஸோ இதில் 1700 டக் இது வரைக்கும் இறந்துருக்கிறது. நாட் ஓன்லி இன் கேரளா, ராஜஸ்தானில் இருக்கு, மத்திய பிரதேஷில் இருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷில் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேரளாவில் 40,000 பேர்டை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி அதுக்கான டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அந்த ப்ரொஃபஸர் சொன்னதோட சேர்த்து வச்சு பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமாக மிருகங்களை வேட்டையாடுதல், உணவுக்காக வேட்டையாடுதல், அல்லது ட்ரெஸ்ஸுக்காக வேட்டையாடுதல், வேற எந்த பர்பஸ்க்காக வேட்டையாடுதல் இருந்தாலும்
டீஃபாரஸ்டேஷனாலையும் அதனாலதான் பாத்தீங்கன்னா மிருகங்களால் வந்து ரொம்ப நெருக்கமான சிச்சுவேஷன். ஒண்ணு வந்து அதை நம்ம கொண்டு சாப்பிடுறோம், இல்லைன்னா நம்ம உடைக்காக அதை கொண்டு. ஸோ அப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து இருக்கக்கூடிய பேத்தஜன் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறார். ஸோ அது ஒரு வைரஸ் இருக்கு, அந்த வைரஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும், எதுக்குமே தெரியாது நமக்குன்னா, ஹியூமனுக்கு எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஹியூமன்ஸுக்கு நிறைய ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிடுது அது மூலமா. ஸோ நம்ம அதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங், அது அது கூட ஒரு அலாமிங்கான ஒரு விஷயமா அந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கார். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற வழியே இல்லை, எந்த ஒரு வேக்சின் வந்தாலும் சரி இது நிப்பாட்ட முடியாது அப்படின்னு பல சயின்டிஸ்ட் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் கோவிடை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு வந்து நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் வந்து இது போன்ற நிறைய பேண்டமிக் வந்தாலும் இந்தியா ஒரு ஒரு வல்லரசான ஒரு நாடாக, முக்கியமாக ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா வேர்ல்டுக்கே கிட்டத்தட்ட 70-80% ஆஃப் வேக்சின்ஸ் வந்து இந்தியா தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதுல ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஸர் சொன்னதை நம்ம பார்த்தோம். 2014-15 வந்து ஆப்பிரிக்கா வந்து எவ்வளோ அட்டாக் பண்ணும்பொழுது அதோடைய அதில் அஃபெக்ட் ஆன பீப்புளெலாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஸோ அதுக்கடுத்து கொரோனாவால் நம்ம நம் கண் முன்னாடி நம்முடைய உறவுகளை இழந்த பொழுது அதற்கான ஒரு பயம் வந்து நமக்குள்ள வந்தது. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்ததுன்னா அது எந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு போய் விடும் அப்படிங்கிற ஒரு பக்கமும், எக்கானாமி லெவலில் எந்த அளவுக்கு நாடுகள்லாம் பாதிக்கப்படும், உலக நாடுகள்லாம், அப்புறம் சாதாரண மக்களுடைய நிலைமை என்னாகவும் பார்க்கும்பொழுது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இயற்கையை வந்து மிஞ்சி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இயற்கையை எதிர்த்து மனிதனால் ஒரு காலத்திலும் வெல்ல முடியாது அப்படிங்கிறதையே வந்து நம்ம நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இயற்கையில நம்ம ஒரு சின்ன ஒரு புள்ளி அவ்வளோதான். ஸோ இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ பார்க்கணும். அதாவது இந்த ப்ரொஃபஸர் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது, மனிதர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ராவா இடத்தை ஆக்கிரமிப்பு பண்றது, அங்கே கன்ஜெக்ஷன் பண்றது, அதெல்லாம் பண்ண வேண்டாம்ங்கிறது அவருடைய இன்டைரக்ட் மெசேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி எத்தனை பேண்டமிக் வந்தாலும் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாஸ்க் எப்பவும் போட்டுக்கணும், சானிடைஸ் பண்ணணும், சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும், பர்சனல் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய பேண்டமிக் வந்தாலும் நம்மளால் தடுத்து அதுலேருந்து அட்லீஸ்ட் டிஃபெண்ட் பண்ண முடியும். நம்ம அதை ஜெயிக்க முடியாது, டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எவ்வளோ வேக்சின்ஸ் வந்தாலும் பாரத் பயோடெக்கோட வேக்சின் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சீரம் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் வேக்சின் வந்து இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் வேர்ல்டு லெவலில் நிறைய வேக்சின்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஃபைசர்னாலும் நிறைய இடங்களில் வந்து நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இன்னொரு லெவலில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாரத் பயோடெக் ஃபேஸ் 3 இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி எமர்ஜென்சி அப்ரூவல் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட விஷயம். ஸோ கண்ட்ரோல்ல திரும்ப வருவோம். ஸோ நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன், வெளியே போனால் மாஸ்க் போட்டுக்கணும், சானிடைஸ் பண்ணிக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும். ஸோ வேறு ஏதாவது அப்டேட் டிசீஸ் எக்ஸ்பத்தி பேத்தஜன் எக்ஸ்பத்தி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.